தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க கருப்புசாமி ராஜா. தமிழ் சபோ இன்னைக்கான ஒரு பதிவு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழமொழி சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பழமொழி. நம்ம புதுமொழியை என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறு செய்யறவங்களா பார்த்து அந்த தவறை நிறுத்தலைன்னா அந்த தவறு வந்து நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ வந்து இந்த திருட்டு தவறு இது எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஒன்று சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய வந்து சிறைச்சாலை. போன ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெண்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கான ஒரு சட்டம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவு நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் மிகப்பெரிய சிறைச்சாலை இது, இந்தியாவில் ரொம்ப மோசமான சிறைச்சாலை இது. அதை பற்றியான ஒரு தகவல் இந்த ஒரு பதிவில் உங்களுக்காக. திகார் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். திகார் ஜெயில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஜெயில்னு சொன்னோன்னே வந்து ஒரு ஆவரேஜாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியவங்க சொல்கிறது வந்து திகார் ஜெயில். என்ன அது திகார் ஜெயில் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திகார் ஜெயில் வந்து இந்தியாவின் தலைநகரமான டெல்லி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து திகார் ஜெயில் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம். இது முக்கிய காரணம் இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஏன் திகார் ஜெயில் வந்து திகார் ஜெயில் வந்து ஒரு 5 மோசமான சிறைச்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது திகார் ஜெயில் அது வந்து 2வது இடத்துல இருக்குது. ரொம்ப அதாவது வெரி டேஞ்சரஸ் ஜெயில் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு பதிவு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா திகார் ஜெயில் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. திகார் ஜெயில் வரதுக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதையெல்லாம் தாண்டி இந்த இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்தியாவில் தான். இந்தியாவில் இருக்கிறதுலேயே ரொம்ப பழமையான சிறைச்சாலை எது அப்படின்னு நம்ம கேட்கணும். ரொம்ப பழமையானது இப்போ வந்து தற்போது அந்த சிறைச்சாலை வந்து இல்லை, அது வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த சிறைச்சாலை எங்கே இருக்குன்னா அந்த பெருமையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் சேரும். அந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கும்போது மெட்ராஸ் பிரிசன் அப்படின்னு ஒரு பிரிசன் இருந்தது, அதாவது வந்து சென்ட்ரல் ஜெயிலாக இருந்தது. அது வந்து தற்போது வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்குது, அது வந்து செயல்பட கிடையாது. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அதை நம்ம பழமையை விட்டுட்டு புதுமைக்கு வருவோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜெயில் அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய சிறைச்சாலை இது அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது வந்து முதல் முதல்ல திகார் ஜெயில் தான் வருது. அதுக்கப்புறம் ஏர்வாடா, அதுக்கப்புறம் அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அதுக்கப்புறம் புழல் தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்க மிக 3வது இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய ஜெயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க புழல் ஜெயில். இந்த மாதிரி வந்து சிறைச்சாலைகள் இருக்குது. அது அதுக்கப்புறம் நன்னி அப்படின்ற ஒரு சிறைச்சாலை இருக்குது. இந்த மாதிரியான சிறைச்சாலைகள்லாம் வந்து மிகப்பெரிய சிறைச்சாலைகள் பட்டியலில் இருக்குது. திகார் ஜெயில் மிகப்பெரிய சிறைச்சாலை பட்டியலில் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திகார் ஜெயில் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்றது காரணம், அங்கே வந்து கிட்டத்தட்ட 10,026 பேர் இருக்கலாம். அதாவது கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பேருந்தில் ஏறுறீங்கன்னா அதில் அவங்க போட்டிருப்பாங்க 52 அந்த மாதிரி 57 அந்த மாதிரி பேருந்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது 52 பேர் பயணம் செய்யலாம், அதுக்கு மேலேயும் பயணம் செய்யலாம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ இதே மாதிரி இந்த திகார் ஜெயிலில் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,026 பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஆனால் இது வந்து மோசமான ஜெயில்னு சொல்கிற, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயில்னு சொல்கிற, அங்கே 10,026 பேர் தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை அதை பற்றியெல்லாம் நான் வந்து முதல் ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அது கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 400,000 கைதிகள் இருக்கிறதுல, இதில் வந்து திகார் ஜெயிலில் மட்டும் 17,534 கைதிகள். இந்தியாவிலேயே அதிகபட்ச மிகப்பெரிய சிறைச்சாலையுமானது, அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே அதிக கைதிகளை உள்ளடக்கிய ஒரே சிறைச்சாலை திகார் ஜெயில். இது பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது ஏன் ரொம்ப மோசமான ஜெயில்? இப்போ வந்து 2வது கட்டத்துக்கு வரும். மோசமான ஜெயில் அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா, செல்லுலார் ஜெயில் முதல் இடத்துல இருக்குது, திகார் ஜெயில் 2வது இடத்துலையும், அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஏர்வாடா, அதுக்கப்புறம் 4வது இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புழல் ஜெயிலும் இதில் வந்து எண்ணிக்கையில் வருது. இந்த புழல் ஜெயில் வந்து ஏன் மிகப்பெரிய வந்து ஒரு மோசமான ஜெயில், ஒரு ஆபத்தான ஜெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குற்றவாளிகள் வந்து அதாவது அதுவும் புழல் ஜெயில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜெயில் புழல் ஜெயில். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய சிறைச்சாலை தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சிறைச்சாலையாக வரும். இந்த மாதிரியான வரிசைப்படியில் வரிசையில் 5 சிறைச்சாலைகள் இருக்குது. இதை தாண்டி திகார் ஜெயில் ஏன் வந்து மோசமான ஜெயில்? அது பெரிய ஜெயில், அது வந்து அதிக அதாவது திகார் சிறை வந்து ஒரு பாப்புலரானது அப்படின்றதுக்கான காரணம் வந்து டெல்லி அதாவது மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுக்கு முதல் காரணம் அது. 2வது அதிக 300 கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இந்த சிறைச்சாலை வந்து அதாவது அந்த பரப்பளவில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால இது வந்து லார்ஜஸ்ட். 2வது மிகப்பெரியது, தி லார்ஜஸ்ட் தி பிக்கஸ்ட்
இந்த ஒரு கான்செப்டை விட்டுலாம். இப்போ ஏன் திகார் ஜெயில வந்து நீ மோசமான ஜெயில்னு சொல்ற அப்படின்ற மாதிரியான கேள்வி உங்களுக்கு வரலாம். அதற்கான பதில் மற்றும் ஆதாரம் உங்களுக்காக என்ன ஒரு முறைகேடு நடந்தது திகார் ஜெயில, அது வந்து என்ன, அங்கே வந்து உணவளிக்கலையா, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. கரெக்ட், இது ஒரு கேள்வி தான். 2013 ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே 18 பேரை வந்து பிளேடால், அதாவது வெறும் பிளேடு, சிறைச்சாலையில் வந்து செல்போன் ஆயுதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்க கொடுக்குற உடையதான் அணியணும் அந்த மாதிரியான நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உண்மைதான். எடுத்துக்காட்டுக்காக வட சென்னை படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து உணவு வாங்கக்கூடிய தட்டு அந்த பொருள்களை வைத்து வந்து அவங்க வந்து ஒரு ஆயுதம் தயார் செய்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம திகார் ஜெயிலில் 2013 ஒரு பிளேடு, அளவில் சிறிய பிளேடை கொண்டு 18 பேரை கொண்டிருக்கிறாங்க, அதாவது அட்டாக் மூலியமாக 18 பேரை கொண்டிருக்கிறாங்க, அதாவது 2013 இது இது இதன் காரணமாக மிக கொடுமையான ஜெயில்களின் பட்டியலில் இந்த திகார் ஜெயில் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு, அதாவது திகார் ஜெயில முதல் இடத்துல இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை இருக்குது, ஆனாலும் தப்புக்கள் குறையறதில்ல, சிறைச்சாலைக்கு போகிறவங்க எண்ணிக்கை குறையறதில்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ திருடனாக பார்த்துருந்தாவிட்டால், தவறு செய்தவராக பார்த்து திருந்தாவிட்டால் தவறை ஒழிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடலாம். அப்படி உங்களால் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எபோட் பேஜில் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கான அதிக சமூக வலைத்தளங்கள் வந்து இருக்கும், அது மூலிமா நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே பர்சனல் கமாண்டுக்காக ஒரு வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது, அதுலேயும் நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். மேலும் மேலும் வளர்ச்சிக்கு உங்களின் உறுதுணையை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றீங்க, இதுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலங்களோட நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கருப்புசாமி ராஜா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.